Hi, this is Jayanti. இன்னைக்கு நாங்க எல்லா மீனும் கலந்து வாங்கி இருக்கோம். பன்னா மீன், என்னென்ன மீன் இருக்கு இதுல. சங்கரா மீன் இருக்கு, அப்புறம் ஆயில மீன் இருக்கு, அப்புறம் ஒரு சீப்பு மீன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீன் இருக்கு பாருங்க, அது இருக்கு. நிறைய மீன் இருக்கு, ஊடா மீன் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதில் வந்து புளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி அந்த பல்ப்பு எடுத்துருக்குறோம்ப்போ அதை வந்து இந்த கிண்ணத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு முழு பெரிய வெங்காயத்தை, நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு முழு வெங்காயத்தை வந்து நசுநசுன்னு அரைச்சி வச்சுருக்கேன், நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரி. அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 தக்காளி, அதையும் இதோட போட்டு இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். கையாலேயே நம்ம கரைச்சிக்கலாம். தக்காளியெல்லாம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது, நீங்கள் வேணாலும் மிக்சியில் ஒரு அடி கூட அடிச்சுக்கலாம். ஆனால் நான் கையாலேயே கரைச்சிக்கிறேன். அதோடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், நிறைய ஃபிஷ் கறி போட்டிருக்கேன். நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் தூள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு தூளும் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து காரமே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்னஸும் கொடுக்கும். நல்லா திக்காக இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போடுறேன், பார்த்துக்கோங்க. தேவையான அதுக்கப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நான் வடகம் போடுறேன், இது வீட்டில் செஞ்ச வடகம், நல்லா வாசனையாக இருக்கும். வடகம் போட்டு தாளிச்சோம்னா இதில் வந்து வெங்காயம், கடுகு, சீரகம் எல்லா இதுவும் இருக்குது. வெந்தயம் எல்லாம் நம்ம வந்து மழை நாளில் கடைக்கு போக முடியலன்னா இதை தான் போட்டு தாளித்து குழம்பு வைப்பாங்க. இதில் கொஞ்சோண்டு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதில் நல்லா ரெட்டாக வரும், அது குழம்பு எடுத்து விட்டுருவாங்க. இதுலேயே கொஞ்சம் தண்ணி அலசி எடுத்துக்கலாம், குழம்பு நல்லா திக்காக இருக்குது. குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம மீனெல்லாம் எடுத்து போட்டுடலாம். எல்லா மீனோட மண்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பண்ணா மீன்லாம் இருக்குது, அந்த அந்த இந்த மீன் இருக்குது, சோப்பு மீன் இருக்குது. எல்லாத்தோட தலையும் நம்ம போட்டு இதை கிண்டி கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இது சீக்கிரம் வெந்துடும். ஃபிஷ் குழம்பு முடிஞ்சிடுச்சு. இது ஒரு ஃபிஷ் மீல். இதுக்கு ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? இப்போது இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுக்கு நான் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த டிஷ்க்கு வந்து பண்ணா மீனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பண்ணா மீனில் பார்த்திங்கன்னா நடு முள்ளு மட்டும்தான் இருக்கும், அதோடைய ஃப்ளஷ் வந்து நல்லா இருக்கும். அதனால் நான் என்ன செஞ்சேன், இந்த மீனோட நடு முள், அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு, இந்த தோலெல்லாமும் எடுத்துட்டு, அப்படியே ஃப்ளஷை மட்டும் நல்லா ராவாகவே தான், இது வேகலாம் வைக்கல. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அந்த பீசஸாக அப்படியே எடுத்து வச்சுருக்க, வெறும் ஃப்ளஷை மட்டும், முள்ளெலாம் இல்லாமல். அதை இதோடு போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு இந்த மேல் ஸ்மெல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சோம்பு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். ஃபிஷ் நல்லா வெந்துச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருக்கேன். ஃபிஷ் நல்லா வெந்துச்சு. இப்போ இதை எடுத்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் ஆம்லேட்டுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக நம்ம செப்ரேட் பண்ணிக்கலாம். முட்டையை பிரேக் பண்ணும்போது நடுவில் நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு அதை 2 சைடும் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக வந்துடும். ஆக்சுவலாக என்கிட்ட இந்த முட்டை செப்ரேட் பண்ணுறது இருக்குது, இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம 2 தடவையும் இந்த பக்கம் அந்த பக்கமும் நம்ம செப்ரேட் பண்ணோன்னா அழகாக வந்துடும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செப்ரேட் பண்ணி வச்சோம்ல, அந்த வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக அந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து நம்ம ஒரு எக் பீட்டரால் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பீட் பண்ணணும், அதனால் வந்து டைம் ஆகுதுன்னா நீங்கள் இவங்கக்கிட்ட இந்த பீட்டர் இந்த எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாக்கா இந்த மாதிரி அடிச்சுக்கிங்க, அழகாக சோப்பு நோற மாதிரி வரும். இப்போ அடுத்ததாக நம்ம இதை அடிச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் சும்மாவே உடச்சி விட்டு இப்படி அடித்தாலே போதும். வெள்ளைக்கரு வந்து நல்ல ஃபோமியாக வரும், அந்த அளவுக்கு நம்ம அடிக்கணும். ஆனால் மஞ்சக்கருவில் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு அடிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போது நம்ம வந்து அடித்து வச்சுருக்க அந்த வெள்ளைக்கருவோட மஞ்சக்கருவை நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரு பார்த்திங்களா எப்படி சோப்பு நுற மாதிரி வந்திருக்கு. நம்ம அடிக்க அடிக்க அது நல்லா அப்படியே நிறையா வரும். நம்ம எக் பீட்டரில் இந்த எலக்ட்ரிக்கல் பீட்டரில் அடித்தோன்னா சீக்கிரமாக அடிச்சிடலாம். இது கொஞ்சம் கை வலிக்கும், கொஞ்சம் லேட்டாக ஆகும். அதனால் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வசதியாக அது மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேனை வச்சு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, லைட்டாக காஞ்சதும் நம்ம வந்து இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றி இந்த வெள்ளைக்கரு ஃபோமியாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் பண்ணுற மாதிரியே அழகாக நீங்கள் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு மூடி போட்டு அந்த மேலே இருக்கிறது வந்து லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். மேலே இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்களா கொஞ்சம் அப்படியே வெந்து ட்ரை ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, இந்த மீன் புட்டு மாதிரி செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை எடுத்து அது மேலே வந்து போட்டுடலாம். நல்லா ஈவனாக போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. இதை வந்து நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, அதான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மூடி போட்டு நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சா போதும். இப்போ எல்லாம் செட் ஆயிடுச்சு பாருங்கள். அழகாக இந்த முட்டையும் ஃபிஷ்ஷும் அழகாக செட் ஆகிருக்கா. இப்போ இதை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே நம்ம வந்து நல்லா ஓப்பனாக ஆகாதபடிக்கு நம்ம வந்து ஒரு இந்த சட்டுவத்தை வச்சே நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணி இப்படி வந்து டில்ட் பண்ணி கொஞ்ச நேரம் நான் செய்கிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஓப்பன் ஆகிருக்குது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இதை மாதிரி பண்ணுங்கள். எல்லா சைடும் நல்லா க்ளோஸ் ஆகிடும், நல்லா வெந்தும் வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எல்லா சைட்ஸ்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கா. ஃப்ளஃபியான ஃபிஷ் ஆம்லெட் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, டெய்லி செஞ்சு கேட்பாங்க உங்கள் பசங்க. இப்போ அடுத்த ரெசிபிக்கு போகலாமா? இது வந்து ஒளி விளக்கு மீன், எக்ஸ்ரே ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மீனை வந்து நம்ம எப்படி பொரிக்கணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். எப்போதும் மாதிரியே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் உப்புத்தூள் இதை போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எல்லா மீனுக்கும் பண்ணுவோம்ல அது மாதிரி இந்த மீனில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. ரொம்ப நல்ல மீன், நல்லா இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் குழம்பு வச்சா கூட நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் நிறைய மீன் இல்லை, ரெண்டே தான் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து நிறைய வாங்கி இது செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆம்லேட் போட்டோம்ல அந்த இதையே வச்சுக்கலாம், பேனையே வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வந்து இந்த மீனை பொரிச்சிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதை வந்து நிறையா மீன் வாங்கி இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா நம்ம எப்போதும் மீன் பொரிக்கிற மாதிரியே நீங்கள் ரெண்டு சைட்லேயும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அது ஒரு பக்கமாக நம்ம நகர்த்திட்டு இந்த எண்ணெயில் வந்து நான் ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தையும் அதே மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதை போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் நான் சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சோம்புத்தூள் டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் சீரகத்தூள் கூட போட்டுக்கலாம். சோம்புத்தூள் போடுறது வந்து நல்லா வாசனையாக இருக்கும், அந்த மீன் வாசனையே தெரியாது. அப்புறம் நான் இதுக்கு வந்து கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கிட்டேன். இது கூடவே இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இப்போ சூப்பரான மீன் பொரியல் ரெடி. மீன் விருந்து இதோட முடியல, இன்னொரு பார்ட்டு இருக்குது. இன்னும் 3 டிஷ்ஷஸ் போட்டிருக்கேன், அதை தவறாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். See you, bye bye.